நம்ம கழுத்து மேல் பகுதியில வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்குல்ல, வண்ணத்து பூச்சி போல இருக்கிற இந்த சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. இது நம்ம உடம்புக்கு தேவையான பல ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற பல்வேறு உறுப்புகளை கட்டுப்படுத்துறதும் அதோட இயக்கத்தை தூண்டுறதும் இந்த தைராய்டு சுரப்பி தான். இந்த தைராய்டு சுரப்பி பெரும்பாலும் பாதிப்படைகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையாவது யோசிச்சுக்கிட்டே மன அழுத்தத்திலேயே இருக்கிறது, ஒரு முறையில்லாத கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுறது, உடல் உழைப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, உடம்புல அயோடின் பற்றாக்குறையா இருக்கிறது, உள்ளுறுப்புகள்ல ஏற்படுற சில பாதிப்பு. அது மட்டும் இல்ல, மரபு ரீதியான காரணம் கூட இதுக்கு சொல்லலாம். பொதுவா தைராய்டு பிரச்சனைய ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்னு ஹைப்போ தைராய்டு. ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது என்னன்னா, தைராய்டு சுரப்பியிலேருந்து சுரக்கிற ஹார்மோனோட அளவு குறைவா இருந்ததுன்னா அது ஹைப்போ தைராய்டு. இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹைப்போ தைராய்டால பாதிக்கப்பட்டவங்களோட உடல் எடை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், குண்டா இருப்பாங்க. அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களோட உடல் எடையை குறைக்கவே முடியாது. சாதாரணமா ஒருத்தருக்கு இதய துடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்கணும். ஆனா இந்த ஹைப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துடிப்போட அளவு ரொம்ப குறைவா இருக்கும். ஹைப்போ தைராய்டால பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே அதிக சோர்வா இருப்பாங்க, வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப அலுப்பா இருக்கும். இந்த ஹைப்போ தைராய்டால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் முறையா இருக்காது, மாதவிடாய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த ஹைப்போ தைராய்டு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். இந்த தைராய்டால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரும்பாலும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்குங்க. அதாவது மலம் கெட்டியா இறுகி வெளியேற முடியாம இருக்கிறது, 2-3 நாளைக்கு ஒருவரை மலம் கழிக்கிறது, இத மாதிரி பிரச்சனை இருக்கும். ஹைப்போ தைராய்டால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியாவே எப்போதும் உணர்வாங்க. இவங்களுடைய உள்ளங்காலு அப்புறம் உள்ளங்கை இங்கெல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே குளுமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா வறண்டு போயிருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா பால் உணர்வுல அதிகமான நாட்டமே இருக்காது. இன்னும் சொல்லணும்னா எப்பவும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அதிகமான ஞாபக மறதியும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உப்பிட்டு இருக்கும், கழுத்து பகுதியிலையும் அதிகமான சதை தொங்கும். ஹைப்போ தைராய்டு இருந்ததுன்னா இதே மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதுவே ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், தைராய்டு சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோனோட அளவு அளவுக்கு அதிகமாக சுரக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க உடல் எடை ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க. இவங்க உடல் எடையை என்னதான் அதிகரிக்கணும்னு நினச்சிட்டு என்னென்ன வேலைகள் செஞ்சால் கூட இவங்க உடல் எடையை அதிகரிக்கவே முடியாது. ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப வேகமாகவும் துடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக பயப்படுவாங்க, ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க, கை கால் இதெல்லாம் ஒரு நடுக்கத்தோடு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க ரொம்ப கோபப்படுவாங்க. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் மாதவிடாய் தள்ளி போகிறது இல்லைனா மாதவிடாய் வராமலே இருக்கிறது, இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி மலங்கழிக்கவும் போவாங்க, இவங்களுக்கு தூக்கம் சரியாகவே இருக்காது, செரிமான பிரச்சனையும் இருக்கும், உடம்பு எப்போவுமே ஒரு சூடாகவே இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அதிகமாக பசிக்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இது ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களோட அறிகுறி. உங்களுக்கு எந்த மாதிரியான தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் நாம் முறையான உணவு மற்றும் அதுக்கான சிகிச்சைகளை செஞ்சுக்கிட்டோம்னா இதை எளிமையாக குணப்படுத்திடலாம், பயப்படுறதுக்கான அவசியமே இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க.